உலக பிரகாரமாக மருத்துவர்கள் சொல்லுகிறார், பிரியமலை சர்க்கரை நோய்க்கு 8 உறுப்புகள் காரணம், வெறும் கணைய மாத்திரமில்லை 8 உறுப்புகள் காரணம். நம்ம நல்லா மகிழ்ச்சியாக இருக்குமானால் நம்ம கணையை நல்லா இன்சுலினை சுரக்கும். நம்ம ரொம்ப துக்கமாயிட்டோன்னா நம்ம சாப்பிட முடியாது, நம்முடைய கணையை இன்சுலினை சுரக்கிறதையும் குறைச்சிக்கும். நம்ம நல்லா மகிழ்ச்சியாக இருந்தோன்னா நல்லா இன்சுலின் சுரக்கும், நம்முடைய கல்லீரல் நல்லா ஆக்டிவ் ஆகும், நம்முடைய எலும்புகளில் நல்ல நினம் உண்டாகும். அப்போ நம்ம மன மகிழ்ச்சி நம்முடைய சரீரத்துக்கு எல்லாம் ஆரோக்கியம். அதான் நம்ம தமிழில் சொல்லுவாங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அப்போ நோய் விட்டு போக வேண்டும் என்றால் ஆத்மா வாழ வேண்டும், ஆத்மா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஆத்மா கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும், ஆத்மா தேவ சமூகத்தை உணர வேண்டும், ஆத்மாவில் இனிய சொற்கள் இருக்க வேண்டும், ஆத்மாவில் எப்போதும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். எப்போதும் எப்படி மகிழ்ச்சி இருக்கும், நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஆங்கிலத்தில் ரெண்டு சொற்கள் பயன்படுத்துவோம், ஹாப்பினஸ், ஜாய் என்று சொல்லி. ஹாப்பினஸ் என்று சொன்னால் இட் பேஸ்ட் ஆன் ஹேப்பனிங்ஸ். உடனே லாட்ரி வந்துச்சு, 1 கோடி ரூபா லாட்ரி அடிச்சிருக்கிறான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். ஒருத்தன் வாழ்க்கையில் லாட்ரி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், துக்கமாக இருக்கிறான். அந்த லாட்ரி விழுந்ததுனாலும் இவன் லாட்ரி அடிக்கிறதுனாலும் சந்தோஷமும் துக்கமும் வருகிறது. அது ஆங்கிலத்தில் ஹாப்பினஸ், பிகாஸ் ஆஃப் தட் ஹேப்பனிங், பிகாஸ் ஆஃப் தட் ஹேப்பனிங். பிரியமானவர்களே, ஜாய் என்று சொல்லுகிறது இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் ஹாப்பினஸ், இட்ஸ் அ மைண்ட் செட், இட்ஸ் அ மைண்ட் செட். அது நிகழ்வுகளை சார்ந்தல்ல, என்னுடைய மனநிலை. இது மன மகிழ்ச்சி, நிகழ்வுகளினாலே வருகிற ஒரு இன்ப உணர்வு அல்ல, நிகழ்வுகளினாலே வருகிற ஒரு இன்ப உணர்வு அல்ல, என்னுடைய மனதிலே மகிழ்ச்சி இருக்கிறது.